வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜியோகிராஃபி யூனிட் 1 இந்த லெசனோடைய தேர்ட் பார்ட் ஃபுல் லெசன் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 138ல டாபிக் 1.3 டிரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. டிரைனேஜ் சிஸ்டம்னா ரொம்ப சிம்பிளா என்னன்னா ரிவரை பத்தி படிக்க போறோம் அர்த்தம். A drainage system is an integrated system of tributaries and a trunk stream which collects and drains surface water into the sea, lake or some other body of water. So இதுல முக்கியமான வார்த்தை இந்த drains. ட்ரெயின்ஸ்னா தண்ணியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு அர்த்தம். எங்க இருந்துன்னா இப்போ தண்ணி உருவாகிற இடத்துல இருந்து அதை வந்து சீக்கோ கடலுக்கோ லேக்குக்கு ஏரிக்கோ இல்ல மற்ற வேற வாட்டர் பாடிக்கு கொண்டு போச்சுன்னா அதர் பாடி ஆஃப் வாட்டர்னா அதை நீங்க பெரிய லேக்னு எடுத்துக்கலாம் இல்ல ஓஷன் எடுத்துக்கலாம் அது போன்ற எந்த இடமா இருந்தாலும் சரி. ஸோ சீ லேக்கு ஆர் அதர் வாட்டர் பாடிஸ் அந்த இடத்துக்கு ரிவரை கொண்டு போறது தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தண்ணியை கொண்டு போறது தான் அந்த ரிவர் சிஸ்டத்தை தான் ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். அதை வந்து இங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் ட்ரிபியூட்டரிஸ். ட்ரிபியூட்டரிஸ்னா கிளை ஆறுகள், ரொம்ப சின்ன சின்ன ஆறுகள்னு அர்த்தம். அந்த சின்ன சின்ன ஆறுகள்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய ஆறை உருவாக்கும். நம்ம இதெல்லாம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போதைக்கு ட்ரிபியூட்டரிஸ்னா கிளை ஆறுகள் ஞாபகம் வச்சுங்க, இல்ல சின்ன ஆறு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்டகிரேட்டட் சிஸ்டம்னா அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து சின்ன சின்ன ஆறுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஆறை உருவாக்குது, அதுதான் நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த எல்லாத்தையும் சேர்த்து சின்ன சின்ன ஆறு அந்த பெரிய ஆறு எல்லாத்தையும் சேர்த்து ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லுவோம். ட்ரங்க்னாலே நம்மளுக்கு தெரியும் கிளைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்ட்ரீம்ஸ், ஸ்ட்ரீம்ஸ்னா ஓடைன்னு அர்த்தம், சின்ன ரிவர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சின்ன ரிவர் ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கும், அதை வந்து ட்ரங்க் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அது வந்து கலெக்ட் பண்ணுது தண்ணியை, எந்த இடத்துல உருவாகுதோ மலையிலேருந்து தண்ணி உருவாகுமா அதை வந்து கலெக்ட் பண்ணி ட்ரைன் பண்ணுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. சர்ஃபேஸ் வாட்டரா தரைப்பகுதியில கொண்டு போகுதுன்னு அர்த்தம். கிரவுண்ட் வாட்டர் கிடையாது, சர்ஃபேஸ் வாட்டர். ஸோ இதுதான் ட்ரைனேஜ் சிஸ்டம். இதை நம்ம பேசிக் புரிஞ்சுக்கிட்டனாலே எல்லா வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி. அதனால தான் இது இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட், த டோட்டல் ஏரியா ட்ரைன்ட் பை ரிவர் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் இஸ் நோன் அஸ் அ, இதை முத பார்க்கலாம். டோட்டல் ஏரியா, அந்த மொத்த ஏரியா எவ்வளோ இடத்துக்கு அந்த ரிவர் வந்து அந்த மெயின் ரிவரும் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அதனுடைய சின்ன சின்ன ரிவரும் சேர்ந்து தண்ணியை கொண்டு போகுதோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரைனேஜ் பேசின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரைனேஜ் தண்ணி வடிகிற இடம்னு அர்த்தம், பேசின்னா அந்த பகுதி. ஸோ அந்த ஏரியான்னு சொன்னோமா, டோட்டலாக ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி சொல்லலாம்னா தண்ணி அந்த ரிவரும் அந்த சின்ன சின்ன ரிவரும் தண்ணி எங்கெங்கெல்லாம் கொண்டு போதோ அது எல்லா இடத்தையும் சேர்த்து ட்ரைனேஜ் பேசின்னு சொல்லுவாங்க. நீர் பாசன பகுதியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் நீர் எங்கெங்கெல்லாம் போய் பாயுதோ அது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரைனேஜ் பேசின். த ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆஃப் அன் ஏரியா இஸ் த ரிசல்ட் ஆஃப் த ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி போகணும்னா ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து உயரம் அதிகமா இருக்கணும், அது கடைசியா போய் முடிகிற இடம் வந்து பள்ளமா இருக்கணும். இது ரொம்ப பேசிக், ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு தண்ணி போகும். அப்ப அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த இடத்துல உள்ள ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், பூமியோடைய அமைப்பு, எர்த்துடைய அமைப்பு அந்த இடத்துல எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் தண்ணி வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது முடிவாகும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் பேட்டர்ன், அந்த தண்ணி வந்து என்ன வடிவத்திலாம் போகணும் அப்படின்றத அந்த இடத்துல உள்ள ரெஸ்பெக்டிவ் ஏரியா அந்த இடத்துல உள்ள ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் முடிவு பண்ணும். அந்த பூமியோட அமைப்பு, அங்கே மலையெல்லாம் இருக்கா பிளெயின்ஸ் இருக்கா, ஸோ அதெல்லாம் வச்சு ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு மெயினாக மலையை தான் இங்கே சொல்கிறாங்க. மலை இருந்ததுன்னா அது உயரமான பகுதி, ஸோ அதை வச்சு அந்த இடத்துல எப்படிப்பட்ட ட்ரைனேஜ் பேட்டர்ன் உருவாகணும் அப்படின்றது முடிவாகும். ரிசல்ட் ஆஃப்னா அதனால முடிவாகும். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா இஸ் ப்ராட்லி டிவைட் இன்டு டூ மேஜர் குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் லொகேஷன். ஸோ இடத்த வச்சு இந்தியாவுடைய ட்ரைனேஜ் சிஸ்டத்தை ரெண்டு குரூப்பாக மெயினாக பிரிக்கிறாங்க. அது எதுனா ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலா ரிவர்ஸ். அதுதான் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸில், ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலா ரிவர்ஸ். ஹிமாலயனில் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, அது மாதிரி பெனின்சுலா ரிவர்ஸ்க்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ரிவர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதில் உள்ள வார்த்தையெல்லாம் மட்டும் நல்லா புரிஞ்சிங்க, ரொம்ப ஈஸி. ஹிமாலயன் ரிவர்ஸ், தீஸ் ரிவர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நார்த் இந்தியா அண்ட் ஆரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த போல உயரமான இடத்துலேருந்து அந்த தண்ணி உருவாகணும், ஸோ அதுதான் ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ், அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கிற அந்த ஹிமாலயாஸ் அந்த இடத்துலேருந்து உருவாகும். அந்த ரிவர்ஸ்லாம் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ்னு சொல்லுவோம், ஆரிஜினேட்னா உருவாகுது. ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஹிமாலயன் ரிவர்ஸ், அதனால அதுக்கு ஹிமாலயன் ரிவர்ஸ்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் பெரன்னியல் ரிவர்ஸ். பெரன்னியல்னா வற்றவே வற்றாது, அந்த தண்ணி வந்து எப்போதுமே அந்த ரிவரில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பெரன்னியல். ஸோ எல்லா வார்த்தையும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், இப்போ ஒரு ஒரு ரிவரை எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இண்டஸ் ரிவர் சிஸ்டம். த இண்டஸ் ரிவர் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்திலே உள்ள பெரிய, அதாவது லார்ஜஸ்ட், ரொம்ப பெரிய ரிவர்ஸ்ல இதுவும் ஒன்று, இண்டஸ் ரிவரும் ஒன்று. இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த நார்தர்ன் ஸ்லோப் ஆஃப் த கைலாஷ் ரேஞ்ச் இன் டிபெட் நியர் மானசரோவர் லேக் அட் அன்
elevation of about 5150 meter. So இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு படிப்போம். So ஆரிஜினேட்னா அது எங்கிருந்து உருவாகுதுன்னா அந்த ரிவர் நார்தர்ன் ஸ்லோப். முதல் வந்து கைலாஷ் ரேஞ்சுனா நமக்கு என்னன்னு தெரியணும். இதெல்லாம் வந்து ரேஞ்சுனாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய வீடியோவில், மலைப்பகுதியில் நிறைய மலை வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ரேஞ்ச். ஒரே ஒரு மலை இருந்ததுன்னா அதை மவுண்டைன்னு சொல்லுவோம். அது போல நிறைய மலைகள் சேர்ந்து இருந்ததுன்னா அதை வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அது போல இருக்கிற ரேஞ்ச் வந்து கைலாஷ் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நான் மேப்லையும் காமிக்கிறேன். கைலாஷ் ரேஞ்சு இதில் நிறைய ரேஞ்ச்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க, லடாக் ரேஞ்சு, ஜஸ்கர் ரேஞ்சு, இதெல்லாமே நம்ம மேப்லையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கைலாஷ் ரேஞ்சுன்ட்டு ஒரு மலை தொடர் இருக்கு, அந்த மலைத்தொடருடைய பேர் தான் கைலாஷ். ஸோ கைலாய மலை அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, கைலாய மலை தொடர் ஆக்சுவலாக இது. ஸோ அந்த மலைத்தொடருடைய நார்தர்ன் ஸ்லோப், அதனுடைய நார்த்து பக்கம், நார்த்து பக்கம் நார்த்து ஸ்லோப், ஸ்லோப்னா அந்த உயரமான பகுதி இருக்குல்ல, உயரத்துலேருந்து அந்த பள்ளத்தை நோக்கி போகிறது தான் ஸ்லோப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நார்தர்ன் ஸ்லோப் பகுதியில் இன் டிபெட், டிபெட்டில் இந்த இண்டஸ் ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது, உருவாகுது. அது எந்த இடத்துலனா மானசரோவர் லேக்கு கிட்ட, அதுக்கு பக்கத்தில் நியர். அதனுடைய உயரம் எந்த உயரத்தில் இந்த இண்டஸ் ரிவர் வந்து உருவாகுதுன்னா இந்த உயரம்னு கொடுத்துருக்காங்க மீட்டரில். இட்ஸ் லென்த் இஸ் அபவுட் 2880 கிலோமீட்டர். அதில் அதாவது லென்த்னா அது எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதோ அதனுடைய மொத்த தூரத்தையும் லென்த்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக 709 கிலோமீட்டர் தான் இந்தியா வழியாக ஃப்ளோ ஆகுது, பாஸ் ஆகுது அந்த ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீதி வந்து பாகிஸ்தான் வழியாகவும் போவோம். அதனால தான் மொத்தம் வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அதில் இந்தியாவில் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. த ரிவர் அஸ் அ டோட்டல் ட்ரைனேஜ் ஏரியா எக்ஸ்டெண்டிங் 1,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர், இன் விச் இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாஸ் ஆர் ட்ரெயின்ட் இன் இந்தியா. இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ரிவருடைய ட்ரைனேஜ் ஏரியா, ட்ரைனேஜ் பேசின்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, அதனுடைய மொத்த அந்த ரிவர் வந்து எவ்வளோ தூரம் பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரிவருடைய தண்ணி எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்தோம்னா அதனுடைய அளவு கொடுத்துருக்காங்க ஏரியாவில். ஸோ 11 லேக்கு கிட்ட கொடுத்துருக்காங்க, அதில் 3 லேக்கு கிட்ட இந்தியாவில் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இடம் வந்து இந்தியாவில் ஃப்ளோ ஆகுது. ஸோ த ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ த லடாக் அண்ட் ஜஸ்கர் ரேஞ்சஸ் அண்ட் கிரியேட்ஸ் டீப் கார்ஜஸ். கார்ஜஸ்னா பள்ளம், பள்ளத்தாக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ரொம்ப ஆழமான பகுதியாக இருக்கும் இந்த ரிவர் வந்து இந்த ரெண்டு ரேஞ்ச் வழியாக ஃப்ளோ ஆகுது, லடாக்கு ஜஸ்கர் ரேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பெரிய பள்ளத்தாக்கெல்லாம் உருவாக்குது. அதாவது அந்த ரிவர் வந்து ரொம்ப உயரமான இடத்துலேருந்து தாழ்வான இடத்துக்கு வர்றதுக்கு பேர் தான், அந்த இடத்துக்கு பேர் தான் கார்ஜஸ்ன்னு சொல்லுவோம், பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். த ரிவர் ரன்ஸ் த்ரூ ஜம்மு அண்ட் காஷ்மீர், டேர்ன் சவுத் நியர் சில்லார் அண்ட் என்டர்ஸ் பாகிஸ்தான். இந்த ரிவர் வந்து டிபெட்டில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோமா, சைனாவுடைய ஒரு பகுதி தான் டிபெட். ஸோ அந்த டிபெட் பகுதியில் ஆரம்பித்து இந்தியா வழியாக உள்ளார வந்து, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக வந்து சவுத் பக்கம் திரும்பி, சில்லார்ன்ற இடத்துல சவுத் பக்கம் திரும்பி பாகிஸ்தானுக்குள்ளார போயிடும், என்டர்ஸ் பாகிஸ்தான். இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் ஜீலம், செனாப், ரவி, பீஸ் அண்ட் சத்லஜ். இதெல்லாம் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ், இண்டஸ் ரிவருடைய ட்ரிபியூட்டரிஸ். அதாவது இண்டஸ் என்ற பெரிய ரிவருக்கு சின்ன சின்ன கிளை ஆறுகள் வந்து தண்ணி கொடுக்கும், அந்த கிளை ஆறுகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் செனாப்ன்றது தான் இண்டஸுடைய லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. அந்த சின்ன ஆறுகள்லாம் 5 ஆறுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் எது பெருசுனா செனாப். ஸோ இந்த 5 ரிவரும் சேர்ந்து தான் ரொம்ப பெரிய ரிவராகிய இண்டஸை உருவாக்குது. இட் என்டர்ஸ் இன்டு த அரேபியன்சி. அரேபியன்சியில் தான் கடைசியாக போய் கலக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இங்கே பார்த்த விஷயத்தெலாம் நம்ம மேப்பில் பார்த்து புரிஞ்சுப்போம். இது நெக்ஸ்ட் பேஜில் உள்ள ரிவர் மேப். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இண்டஸ் ரிவரு. ஸோ இதுதான் இண்டஸ் ரிவரு. இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா டிபெட்ன்ற இடத்துல நியர் மானசரோவர் லேக், இந்த இடத்துல ஆரம்பித்து ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. இது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். அப்போ உயரமான இடத்துலேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக வந்து சில்லார்ன்ற இடத்துக்கிட்ட சவுத் பக்கம் திரும்புது. ஸோ இது வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இங்கே வந்து சவுத் பக்கம் திரும்புது பாருங்கள். ஸோ இப்படி திரும்பும்போது பாகிஸ்தானுக்குள்ளார போயிடும். ஸோ இண்டஸ் ரிவர் இதுதான். அந்த ட்ரிபியூட்டரிலாம் பார்த்தோம்ல, ஜீலம், செனாப், ரவி, பீஸ், சட்லஜ், இது எல்லாமே கிளை ஆறுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆறுகள்லாம் சேர்ந்து தண்ணி கொடுக்குது. எதுக்கு கொடுக்குதுன்னா இண்டஸ் ரிவருக்கு இந்த சின்ன சின்ன ஆறுகள்லாம் சேர்ந்து தண்ணி கொடுக்கறதுனால அந்த இண்டஸ் ரிவர் வந்து ரொம்ப பெருசாக உருவாகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது கடைசியாக வந்து எங்கே கடலில் கலக்குதுன்னா அரேபியன்சியில். ஸோ இது வந்து ரிவரை வச்சு நம்ம பார்த்தோம். இது எந்த மலையிலாம் ஆரம்பிக்குது அப்படின்றதுக்கு இன்னொரு மேப் வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த லெசன்லேயே பேஜ் நம்பர் 133 இந்த மேப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் மேப்பு. இதில் கைலாஷ் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் நம்ம இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே ரிவர் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ அதில் ஆரம்பித்து
லடாக் ஜஸ்கர் ரேஞ்ச் வழியா போகும்னு சொன்னோமா, இந்த இடத்துல தான் கார்ஜஸ் எல்லாம் பள்ளத்தாக்கெல்லாம் அதிகமா உருவாகும். ஸோ அப்படியே உருவாகிட்டு இந்த பக்கம் தண்ணி வந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தான் உள்ளார போன்றோம். இதை நம்ம ரிவர் மேப்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கைலாஷ் ரேஞ்ச் எங்க இருக்கு, லடாக் ஜஸ்கர் ரேஞ்ச் எங்க இருக்குன்றது தான். அதுக்காக தான் இந்த மேப் பாக்குறோம். இப்ப நம்ம இண்டஸ் ரிவர் பார்த்த மாதிரியே தான் அடுத்தடுத்த ரிவரும் பார்க்க போறோம். ஸோ நீங்க படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, அந்த ரிவர் எடுத்துக்கணும், அந்த ரிவர் மேப் உங்களுக்கு இருக்கும், அந்த ரிவர் மேப் எடுத்து அந்த ரிவர் எங்கிருந்து ஆரம்பிக்குது, எந்த பக்கம் போகுது, எந்த கடல்ல போய் கலக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த நம்பர் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நீங்க எழுத ட்ரை பண்ணுங்க. இந்த கங்கா ரிவர் சிஸ்டம் இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தது இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவர் வந்து இந்தியாவிலயும் பாகிஸ்தான்லயும் போகுது. கங்கா ரிவர் வந்து நிறைய பகுதி வந்து, அதாவது கங்கா ரிவருடைய கங்கை ரிவருடைய நிறைய பகுதி வந்து இந்தியாக்குள்ளார தான் இருக்கு. ஸோ இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இட் எக்ஸ்டென்ஸ் ஓவர் அன் ஏரியா ஆஃப் 800,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 800,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். த கங்கா பிளெயின் இஸ் த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் பிளேஸ் இன் இந்தியா. அதாவது கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகிற அந்த பிளெயின் சமவெளியில தான் இந்தியாவுடைய ரொம்ப அடர்த்தியான பாப்புலேஷன் இருக்கிற இடம்னு அர்த்தம், ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடம்னு அர்த்தம். அண்ட் மெனி டவுன்ஸ் ஆர் டெவலப்ட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் திஸ் ரிவர். இந்த ரிவருடைய கரையோரம் பேங்க்ஸ்ல தான், கரையோரம் அந்த இடத்துல தான் டவுன்லாம் நிறைய டெவலப் ஆயிருக்கு, நிறைய நகர்மயமாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ டென்ஸ்லி பாப்புலேட்னா அடர்த்தி அதிகமா இருக்கு, அங்கே நிறைய டவுன்ஸ்லாம் உருவாயிருக்கு. த ரிவர் கங்கா ஆரிஜினேட்ஸ் ஆஸ் பகீரதி ஃப்ரம் த கங்கோத்ரி கிளேசியர் இன் உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தராகண்ட் ஸ்டேட். ஸோ உத்தராகண்ட் ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்ல உள்ள உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம். ஸோ உத்தரகாசின்ற டிஸ்ட்ரிக்ட்ல கிளேசியர்னா இந்த பனிப்பாறைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, மலைக்கு மேலே பனிலாம் உருவாயிருக்கும்ல, ஸோ அதுதான் கிளேசியர். ஸோ பனி ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா மலைக்கு மேலே இருக்க பனின்னு அர்த்தம். ஸோ அது வந்து கிளேசியர்னு சொல்லுவோம். அது வந்து கங்கோத்ரி கிளேசியர், அதனுடைய பேர் வந்து கங்கோத்ரி கிளேசியர். அதுலேருந்து உருவாகிற ரிவருக்கு பேர் வந்து பகீரதி. அந்த பகீரதியாக உருவாகி ரொம்ப தூரம் வந்து அதுக்கப்புறமா கங்காவாக ஃபார்ம் ஆகும். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உத்தராகண்ட்ன்றது ஸ்டேட் மாநிலம், அதில் உள்ள மாவட்டம் வந்து உத்தரகாசி, அங்கே இருக்கிற கிளேசியரோட பேர் வந்து கங்கோத்ரி கிளேசியர், அதில் உருவாகிற ரிவர் வந்து பகீரதி, அதுலேருந்து பகீரதியாக வந்து கொஞ்சம் தூரம் கழித்து கங்காவாக மாறிடும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அட் அன் எலிவேஷன் ஆஃப், எலிவேஷன்றது எவ்வளோ உயரத்துலன்னு அர்த்தம், 7,000 மீட்டர், 7,010 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. த லென்த் ஆஃப் த ரிவர் கங்கா இஸ் அபவுட் 2525 கிலோமீட்டர். ஸோ லென்த்னா எவ்வளோ நீளம், ஸோ இவ்வளோ நீளம்னு கொடுத்துருக்காங்க கிலோமீட்டரில். நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்க, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஃப்ரம் த நார்த், நார்த் டைரக்ஷன்லேருந்து இந்த பெரிய ரிவர் கங்காவுக்கு வர சின்ன சின்ன ரிவருடைய பேர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கோம்தி, கந்தக், கோசி அண்ட் காக்ரா, இதெல்லாம் உங்களுக்கு நேம் படிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் ஃப்ரம் சவுத், சவுத் டைரக்ஷன்லேருந்து பார்த்தோன்னா யமுனா, சோன், சாம்பல் எக்ஸெட்ரா, இது போல் நிறைய ரிவர் வந்து சவுத் டைரக்ஷன்லேருந்து வருது. கங்காவுடைய லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி எதுன்னு பார்த்தோம்னா யமுனா. இதே மாதிரி நம்ம இண்டஸ்லையும் பார்த்தோம், செனாப்னு பார்த்தோம், அதே போல் கங்காவுடைய லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி வந்து யமுனா. நெக்ஸ்ட், த ரிவர் கங்கா இஸ் நோன் அஸ் த ரிவர் பத்மா இன் பங்களாதேஷ். ரிவர் கங்கா வந்து பங்களாதேஷ்க்கு உள்ளார போனோடனே அதை ரிவர் பத்மான்னு சொல்லுவாங்க. த கம்பைன்டு ரிவர் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா கிரியேட்ஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா நோன் ஆஸ் சுந்தர்பன்ஸ் இன் பங்களாதேஷ் பிஃபோர் ஜாயினிங் த பே ஆஃப் பெங்கால். ஸோ கங்கா ரிவர் வந்து இந்தியா வழியாக போய் பங்களாதேஷ்க்கு போகுது. பங்களாதேஷில் போயிட்டு ரிவர் கங்காவும் ரிவர் பிரம்மபுத்ராவும் இணையும். ஸோ அந்த இணைஞ்சு அந்த இடத்துல ரொம்ப பெரிய டெல்டா, டெல்டானா டெல்டா பகுதியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, காவேரி டெல்டா. ஸோ அது போல் வேர்ல்டுலேயே பெரிய டெல்டா பகுதியை உருவாக்குதான். எந்த இடத்துலனா அந்த பங்களாதேஷ் இடத்துல, பங்களாதேஷ் இந்தியாவுடைய பார்டரில். ஸோ அந்த இடத்துல அதுக்கு பேர் வந்து சுந்தர்பன்ஸ்ன்னு சொல்லுவோம். கடைசியாக போய் எங்கே கடலில் கலக்கணும், எந்த கடலில் கலக்கணும்னா பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்கும். ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா இது நாம வச்சுங்க. இது இப்போ மேப்பில் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கேருந்து கங்கா உருவாகுது, பகீரதியாக உருவாகி இந்த இடத்துல கங்காவாக மாறிடும். ஸோ இது அப்படியே கங்கா ரிவர் இது ஃப்ளோ ஆகி அடுத்து பங்களாதேஷ் உள்ளார போயிட்டு கடைசியாக சுந்தர்பன்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். இது கூடவே நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நார்த்லேருந்து அந்த ட்ரிபியூட்டரிலாம் வரும்னு சொல்லியிருந்தாங்களா, காக்ரா, கந்த, கோசி, அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி சவுத் டைரக்ஷன்லேருந்து வர இதெல்லாம் பார்த்தோன்னா யமுனா, சாம்பல், சோன். ஸோ இதெல்லாம் சவுத் டைரக்ஷன்லேருந்து வருது, இதெல்லாம் நார்த் டைரக்ஷன்லேருந்து வருது. கங்கான்றது தான் பெரிய ரிவர், அது கடைசியாக போய் பே ஆஃப் பெங்காலில் போய் கடலில் கலக்குது. அந்த இடத்துல வந்து டெல்டா ஃபார்ம் ஆகும், அதுதான் சுந்தர்பன் டெல்டா. இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட்லேயே அடுத்தடுத்த ரிவரும் நம்ம பார்த்துக்கிட்டே போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். த பிரம்மபுத்ரா ரிவர் சிஸ்டம், த ரிவர் பிரம்மபுத்ரா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த செமாயுங் டங் கிளேசியர் ஆஃப் த கைலாஷ் ரேஞ்ச். ஸோ பிரம்மபுத்ரா ரிவர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா கைலாஷ் ரேஞ்சில் தான் இதுவும் ஆரம்பிக்குது.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இண்டஸ் அப்ப இண்டஸ் ரிவரும் அது கிட்ட தான் உருவாகுது, கைலாஸ் ரேஞ்ச் கிட்ட தான். அதே போல பிரம்மபுத்திரம் அது கிட்ட தான், ஆனா அதனுடைய கிளேஷியர் வந்து வேற நேம், டு த ஈஸ்ட் ஆஃப் லேக் மானசரோவர் இன் திபெட். ஸோ திபெட்ன்ற இடத்துல அந்த இடத்துல தான் இண்டஸும் உருவாகுது. ஆனா ஈஸ்ட் சைடு லேக் மானசரோவருடைய ஈஸ்ட் சைடில் இந்த கிளேஷியர் இருக்கு, அந்த இடத்துல இருந்து பிரம்மபுத்திரா ரிவர் உருவாகுது. அந்த எலிவேஷன் உயரம் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கு, 5150 மீட்டர் இருக்கு. த டோட்டல் ஏரியா இஸ் அபவுட் இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர், ஸோ 500,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு பிரம்மபுத்திரா ரிவருக்குன்னு சொல்றாங்க. பட் த ட்ரைனேஜ் ஏரியா ஃபவுண்ட் இன் இந்தியா இஸ் கிட்டத்தட்ட 200,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இந்தியாவில் ஃப்ளோ ஆகுது. அப்போ மீதி ரிவர் வந்து பக்கத்து நாடுகள்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். திஸ் ரிவர் இஸ் நோன் அஸ் சாங்போ இன் திபெட். அது ஆரம்பிக்கும் போது பிரம்மபுத்திரா ரிவரை சாங்போன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மீனிங் வந்து பியூரிஃபையர். திபெட்ல திபெட்ன்ற அந்த இடத்துல இருந்து சாங்போன்ற நேம்ல உருவாகுது, அது பிரம்மபுத்திரான்ட்டு இந்தியாவில் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றாங்க. த லென்த் ஆஃப் திஸ் ரிவர் இஸ் அபவுட் 2900 கிலோமீட்டர், அதனுடைய நீளம் வந்து இவ்வளவு. அதுலேயும் குறிப்பாக 900 கிலோமீட்டர் தான் இந்தியாவுக்குள்ளார ஃப்ளோ ஆகுது. இட் என்டர்ஸ் இன்டு இந்தியா த்ரூ அ கார்ஜ் இன் அருணாச்சல் பிரதேஷ் நேம்லி திஹாங். திஹாங்ன்ற ஒரு பள்ளத்தாக்கு வழியாக தான் இந்தியாவுக்குள்ளார இந்த அருணாச்சல் பிரதேஷ்ன்ற ஸ்டேட்டில், இந்தியாவுக்குள்ளார இருக்க அந்த ஸ்டேட்டில் வழியாக இந்தியாவுக்குள்ளார பிரம்மபுத்திரா ரிவர் என்றாகுது. இட் ஹாஸ் மெனி ட்ரிபியூட்டரிஸ், இந்த ரிவருக்கும் நிறைய ட்ரிபியூட்டரி இருக்கு. தீஸ்தா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ ஆர் சம் ஆஃப் தம். திஸ் ரிவர் இஸ் கால்ட் அஸ் ஜமுனா இன் பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல இந்த ரிவருக்கு பேர் வந்து ஜமுனா. இப்போ இந்த ரிவருக்கே பாருங்களேன், சாங்போன்னு மொதல் ஒரு பேர் பார்த்தோம் டிபெட்ல, பிரம்மபுத்திரன்றது இந்தியாவுக்குள்ளார பேரா, ஜமுனான்றது பங்களாதேஷ்ல அதுக்கான நேம். ஆஃப்டர் இட் ஜாயின்ஸ் வித் த ரிவர் கங்கா இன் பங்களாதேஷ், த ரிவர் இஸ் கால்ட் அஸ் மேகனா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கங்கா ரிவர் பார்க்கும்போதே கங்கா ரிவரும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து ஒரு பெரிய டெல்டா உருவாக்கும்னு சொன்னோமா, அந்த சேரும் போது அந்த ரிவருக்கு பேர் என்னன்னா மேக்னா ரிவர். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள். இதை நம்ம மேப்லையும் பார்ப்போம் பிரம்மபுத்திரா ரிவரை. ஸோ இப்போ மேப்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, அதாவது இந்த இடத்துல தான் கைலாஷ் ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தோமா, இது இண்டஸ் ரிவர் ஆரம்பிக்கிற இடம், இது பிரம்மபுத்திரா ரிவர். அப்போ கைலாஷ் ரேஞ்சில் ஈஸ்ட் ஆஃப் மானசரோவர், ஈஸ்ட் டைரக்ஷனாக இதுதான், இந்த பக்கம் ஈஸ்ட்டு. அப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து ஆரம்பிக்குது, ஸோ இங்கே வருது இந்தியாவுக்குள்ளார அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் திஹாங்ன்ற அந்த கார்ஜ் இருக்குது பள்ளத்தாக்கு, அது வழியாக இந்தியாவுக்குள்ளார வந்து. ஸோ இந்த இடத்துல அதனுடைய ட்ரிபியூட்டரிலாம் இருக்குது. இதுக்குள்ளார வந்துட்டு பங்களாதேஷ்குள்ளார போகுது, பங்களாதேஷ்குள்ளார போயிட்டு கங்கா ரிவர் வருதான், கங்கா ரிவர் கூட ஒன்றா சேர்ந்து மேகனா ரிவராக ஃபார்ம் ஆயிடுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக போயிட்டு பே ஆஃப் பெங்கால்ல கலந்துரும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்ஸ், ஹிமாலயன் ரிவர்ஸுடைய குணங்கள், அதனுடைய அதை நம்ம பார்க்கும்போது அது எப்படிலாம் இருக்கும் அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு லாங் அண்ட் ஒய்டு, அது ரொம்ப நீளமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கணும்னா பெனின்சுலா ரிவரோட கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் இதெல்லாம் நம்மளுக்கு புரியும். லாங் அண்ட் ஒய்டுனா லாங்னா ரொம்ப நீளமாக இருக்குது, ஒய்டுனா ரொம்ப அகலமாக இருக்குன்னு அர்த்தம். செகண்டு பெரன்னியல் இன்ற நேச்சர், பெரன்னியல்னா அந்த நீர் வந்து வற்றவே வற்றாது, அதுக்கு பேர் தான் பெரன்னியல். தேர்ட் வந்து அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், ஹைட்ரோ பவர்னா தண்ணி மூலமாக கரண்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ரிவர்லாம் பொருந்தாது, ஏன்னு நம்ம பெனின்சுலா ரிவர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். அதாவது வாட்டர் ஃபால்ஸ்லாம் விழும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி உயரத்துலேருந்து தண்ணி விழுந்ததுனா தான் நமக்கு ஹைட்ரோ பவரை அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போது ஹிமாலயன் ரிவர்ஸ்லாம் அதிகமாக நம்மளால் பவர் ஜென்ரேட் பண்ண முடியாது, ஆனால் பெனின்சுலா ரிவர்ஸில் நிறையவே ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது தேர்ட் பாயிண்ட். அன்சூட்டபிள்னா அது வந்து அதிகமாக பொருந்தாதுன்னு அர்த்தம், அந்த பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியாது. ஃபோர்த்து மிடில் அண்ட் லோவர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள், ஸோ அப்பர் கோர்ஸு மிடில் லோவர்னு சொல்லுவாங்க. கோர்சஸ்னா அந்த இடங்கள்னு அர்த்தம். ஸோ அப்பர் பகுதி, மிடில் பகுதி, லோவர் பகுதி. ஸோ அதில் அப்பர் பகுதி வந்து ரொம்ப மலையெலாம் இருக்கிறதுனால அது வழியாக நம்மளால் படகுலாம் வர முடியாது அந்த ரிவர் வழியாக. இதுவே மிடில் பகுதியிலையும் லோவர் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் நம்மளால் வர முடியும் ஹிமாலயன் ரிவர்ஸில், ஏன்னா அந்த இடத்துலலாம் மலைப்பகுதி இருக்காது, பிளெயினாக இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்மளால் நேவிகபிள், போட் வழியெல்லாம் வர முடியும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பெனின்சுலா ரிவர்ஸ், த ரிவர்ஸ் இன் சவுத் இந்தியா ஆர் கால்டு த பெனின்சுலா ரிவர்ஸ். சவுத் இந்தியாவில் உள்ள ரிவர்ஸ் எல்லாம் தான் பெனின்சுலா ரிவர்ஸ்னு சொல்லுவோம். பெனின்சுலார் இந்தியாலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது சவுத் இந்தியா தான் குறிப்பாங்க. ஸோ அதனால் அங்கே ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ்னா பெனின்சுலா ரிவர்ஸ். மோஸ்ட் ஆஃப் தீஸ் ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ், இதில் நிறைய ரிவர்ஸ் வந்து பெனின்சுலா ரிவர்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. காட்ஸ்னா அதே தான், தொடர்ச்சியாக இருக்கிற மலைன்னு அர்த்தம். ரேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்ல அது போல தான், வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்ட் பகுதியில் இருக்குது. தீஸ் ஆர் சீசனல் ரிவர்ஸ், சீசனல்னா ஒரு சில காலத்துக்கு மட்டும்தான் அந்த தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது வருஷத்தில். அதுக்கு பேர் வந்து நான் பெரன்னியல்னு சொல்லுவாங்க, பெரன்னியலுக்கு ஆப்போசிட் நான் பெரன்னியல்.
நம்ம இங்க பார்த்ததுதான் எல்லாம் புரிஞ்சு படிக்கணும். இங்க ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து பெரன்னியல், அதுக்கு எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பனி வந்து உருகியும் தண்ணி கிடைக்கும் அதுக்கு, ஹிமாலயன் ரிவர்ஸ்க்கு மழை மூலமாகவும் தண்ணி கிடைக்கும். இதுவே பெனின்சுலா ரிவர்ஸ்க்கு மழை மூலமா மட்டும் தான் கிடைக்கும், அதனால தான் அது பேர் நான் பெரன்னியல். தே ஹாவ் ஏ லார்ஜ் சீசனல் ஃபிளக்சுவேஷன் இன் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆஸ் தே. இப்போ இது வரைக்கும் பார்ப்போம், இந்த ரிவர்லாம் சீசனல் ஃபிளக்சுவேஷன், அதாவது தண்ணியோட அளவு வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. வால்யூம் ஆஃப் வாட்டர்னா அந்த ரிவர்ல எவ்வளவு தண்ணி போகுது அப்படின்றதுல மாறுபாடு ஏற்படும். வால்யூம்னா கொள்ளளவு, அந்த ரிவர்ல எவ்வளவு தண்ணி கொள்ளும்ன்றதுல மாறுபாடு ஏற்படும். ஏன்னா ஆர் சோல்லி ஃபெட் பை ரெயின், ரெயின்னால மட்டும்தான் இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதனால மழையோட அளவு மாறுச்சுன்னா தண்ணியோட அளவு, அந்த ரிவரோட தண்ணியோட அளவும் மாறும். தீஸ் ரிவர்ஸ் ஃப்ளோ இன் வேலிஸ் வித் ஸ்டீப் கிரேடியன்ஸ். ஸ்லோப்புன்னு நம்ம பார்த்தோமா, ஸ்லோப்புனா ஒரு உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் ஸ்லோப்பு இல்ல கிரேடியன்ட்னு அர்த்தம். மேக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, அது ஸ்டீப்பா இருக்குன்னா ரொம்ப செங்குத்தா இருக்கு, நேரா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ரிவர் எல்லாம் வந்து வேலிஸ்ல ஃப்ளோ ஆகுது. வேலிஸ்னா பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். அந்த பள்ளத்தாக்குலாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப சாய்வலா இருக்கும், ரொம்ப ஸ்லோப் அதிகமா இருக்கும், செங்குத்தா இருக்கும்னு அர்த்தம். பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ த பெனின்சுலா ரிவர்ஸ் ஆர் டிவைடட் இன் டு த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்றத பொறுத்து பெனின்சுலா ரிவர்ல வெஸ்ட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றாங்க. அதில் ஈஸ்ட், அதுக்கடுத்து நம்ம வெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ல மகாநதி ரிவர் பார்க்கலாம். இந்த ரிவர் மகாநதி ஆரிஜினேட்ஸ் நியர் சிஹாவா இன் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர்ன்ற ஸ்டேட்ல ராய்ப்பூர்ன்ற டிஸ்ட்ரிக்ட்ல சிஹாவான்ற இடத்துக்கு நியர்ல அதுக்கு பக்கத்துல இந்த ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அந்த வார்த்தையெல்லாம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், இந்த ஸ்டேட் எல்லாம் வந்து நீங்க பொலிட்டிக்கல் மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஒடிசா, ஒடிசா வழியா ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். சத்தீஸ்கர்ல ஆரம்பிக்குது, ஒடிசான்ற ஸ்டேட் வழியா போகுது. இட்ஸ் லென்த் இஸ் 851 கிலோமீட்டர். ஸோ இதோட லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸ் பார்த்தோமா தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ல பார்த்தோம், அதை விட இதெல்லாம் குறைவா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், கம்பேர் பண்ணி படிக்கணும். சியோநாத், டெலன், சந்தூர் அண்ட் ஈப் ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். ட்ரிபியூட்டரிஸ்னா அதனுடைய கிளை ஆறுகள். த மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் மகாநதி கெட்ஸ் டிவைடட் இன்டு செவரல் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் சச் அஸ் பைகா, விருப்பா, சித்தர்தாலா, கெங்கூட்டி அண்ட் நன். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம ட்ரிபியூட்டரியில தான் பார்த்துட்டு வந்தோம், இப்போ பார்க்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி. இது நல்லா புரிஞ்சுங்க, நான் இதெல்லாம் ஒன் மார்க்லையும் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரிபியூட்டரினா ஒரு பெரிய ரிவர் உருவாகிறதுக்கு தண்ணி கொடுக்குற ரிவருக்கு பேர் வந்து ட்ரிபியூட்டரி. டிஸ்ட்ரிபியூட்டரினா ஒரு பெரிய ரிவர்ல இருந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சு போகுது இல்ல, பிரிஞ்சு போயிட்டு கடல்ல சேரும், அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டரி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ட்ரிபியூட்டரினா பெரிய ரிவரோட வந்து கலக்கிற சின்ன சின்ன ரிவர், டிஸ்ட்ரிபியூட்டரினா பெரிய ரிவர்ல இருந்து சின்ன சின்ன ரிவரா பிரிஞ்சு தனியா போய் கடல்ல கலக்கும், அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டரி. அதனுடைய பேர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல் தீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் த டெல்டா ஆஃப் மகாநதி, மகாநதியோடைய டெல்டா. அந்த டெல்டா பகுதி வந்து ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெல்டாஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், பெரிய டெல்டாவில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மகாநதி எம்டிஸ் இட்ஸ் வாட்டர் இன் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு மகாநதி ரிவர் வந்து கடலில் கலக்குது, அந்த இடத்துல போய் கடலில் கலக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கோதாவரி ரிவர். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர், இவ்வளவு கிலோமீட்டர் வித் அன் ஏரியா ஆஃப் 300,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 300,000 அமாங் த பெனின்சுலா ரிவர்ஸ். ஸோ இதுதான் சவுத் இந்தியாவில் அதாவது பெனின்சுலா ரிவர்ஸ்லயே லாங்கஸ்ட் ரிவர், கிலோமீட்டர் 1000 கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு விருத கங்கா, இதுக்கு இன்னொரு நேம் வந்து விருத கங்கான்னு சொல்லுவாங்க. இட் ஆரிஜினேட்ஸ் இன் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவுடைய நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இது ஆரிஜினேட் ஆகுது. இது வந்து போர்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றோம்ல, அதுல ஒரு பகுதியில தான் இது உருவாகுது. இட் ஃப்ளோஸ் த்ரூ த ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பிஃபோர் ஜாயினிங் பே ஆஃப் பெங்கால், இதுவும் போயிட்டு பே ஆஃப் பெங்கால தான் ஜாயின் பண்ணுது. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஈஸ்ட் ஃப்ளோயிங்னா எங்க போய் ஜாயின் ஆகும், கடைசியா ஈஸ்ட் டைரக்ஷன்ல போச்சுன்னா பே ஆஃப் பெங்கால தான் போய் கலக்கும். அதுதான் எல்லா ரிவருமே நம்ம ஈஸ்ட் ஃப்ளோயிங் பாக்குறது எல்லாமே பே ஆஃப் பெங்கால போய் கலக்குது. இது எந்தெந்த ஸ்டேட் வழியா போகுதுன்னா தெலங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் அண்ட் சலாமி ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். இதெல்லாம் நேம் உங்களுக்கு படிக்கணுன்றதுக்காக, சில பேருக்கு பார்த்து படிக்க கஷ்டமா இருக்கும், அவங்களுக்காக படிச்சு காமிக்கிறேன். The river near Rajamundri gets divided into two channels called Vasistha and Gautami and forms one of the largest delta in India. So, in the river vandu Rajamundri indra edathukku pakkathula rendu channela rendu valiya piriyudu. Vasistha nu onnu piriyudu, Gautami nu onnu piriyudu. So, idu inda river la poiittu delta form pannudhu. Delta pagudhiya form pannudhu. Iduvum Indiavula oru periya delta la iduvum onnu appdin solranga. Kolleru, a fresh water lake is located in the deltaic region of the Godavari. இந்த டெல்டா ஃபார்ம் ஆகிற இடத்துல
சுத்தமான தண்ணியினால ஆன ஒரு லேக் நம்ம பார்க்கலாம். அந்த லேக்னா ஏரி. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நேம் வந்து கொல்லேரோ. நெக்ஸ்ட் கிருஷ்ணா ரிவர். த ரிவர் கிருஷ்ணா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் எ ஸ்பிரிங் அட் அ பிளேஸ் கால்டு மகாபலேஸ்வர் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த ரிவரும் மகாராஷ்டிராவில் உருவாகுது, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் மகாபலேஸ்வர்ன்ற இடத்துல. அது வந்து ஒரு ஸ்பிரிங், ஸ்பிரிங்னா ஊற்றுன்னு அர்த்தம், தண்ணி உருவாகிற இடம்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதான். இட்ஸ் லென்த் 1400 கிலோமீட்டர் அண்ட் அன் ஏரியா ஆஃப் 2.58 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதனுடைய லென்த் நீளம் கொடுத்துருக்காங்க, ஏரியா எவ்வளோ தூரம் பரவி இருக்கு அப்படின்றத ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த செகண்ட் லாங்கஸ்ட் பெனின்சுலா ரிவர். ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய பெனின்சுலா ரிவர் வந்து லாங்கஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம கோதாவரி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ இப்போ பார்க்குறது வந்து கிருஷ்ணா ரிவர், அதுதான் செகண்ட் லாங்கஸ்ட். லாங்கஸ்ட்னா நீளமாக இருக்குது, கிலோமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பீமா, பெடவாகு, மூசி, கொய்னா அண்ட் துங்கபத்ரா ஆர் த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் திஸ் ரிவர். இந்த ரிவருடைய ட்ரிபியூட்டரிஸ் இதெல்லாம். இட் ஆல்சோ ஃப்ளோஸ் த்ரூ ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஜாயின்ஸ் இன் பே ஆஃப் பெங்கால் அட் ஹமசலா தீவி. ஸோ ஹமசலா தீவின்ற இடத்துல பே ஆஃப் பெங்காலில் போய் ஜாயின் ஆகுது ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்லன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காவேரி ரிவர். த ரிவர் காவேரி ஆரிஜினேட்ஸ் அட் தல காவேரி கொடகு ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா. கர்நாடகாவில் உள்ள கொடகு ஹில்ஸ்ல தலகாவேரி என்ற இடத்துல இருந்து ரிவர் காவேரி உருவாகுது. இட்ஸ் லென்த் 800 கிலோமீட்டர். இதனுடைய நீளம் வந்து 800 கிலோமீட்டர். த ரிவர் காவேரி இஸ் கால்டு தக்ஷின் கங்கா ஆர் கங்கா ஆஃப் த சவுத். தக்ஷின்னா சவுத்னு அர்த்தம். சவுத்தில் ஓடக்கூடிய கங்கை நதிக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது நார்த் இந்தியாவில் கங்கா ரிவர் நம்ம பார்த்தோம், அதாவது ஹிமாலயன் ரிவரில். அதே போல சவுத் இந்தியாவில் அந்த கங்கா ரிவருக்கு ஈக்குவல் எதுன்னு பார்த்தோம்னா காவேரி ரிவர். இன் கர்நாடகா த ரிவர் பைஃபர்கேட்ஸ் ட்வைஸ். கர்நாடகாவில் இந்த ரிவர் வந்து ரெண்டு முறை பிரியுதான், ஃபார்மிங் த சேக்ரட் ஐலாண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் சிவசமுத்திரம். ஸோ ஒரு ரிவர் வந்து ரெண்டா பிரியுதுன்னா, இப்போ ஒரு ரிவர் பெரிய ரிவர் வருது அது ரெண்டா பிரியுதுன்னா அதுக்கு இடையில ஒரு தீவு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா வந்து அது திரும்ப வந்து இன்னொரு இடத்துல அந்த ரெண்டு ரிவர் வந்து ஜாயின் ஆச்சுன்னா நடுவில் வந்து ஒரு தீவு ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஃபார்ம் ஆகிற ரெண்டு தீவு இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒன்று, சிவசமுத்திரம் இன்னொன்று. While entering Tamil Nadu, Kaveri continues through a series of twisted wild gorges until it reaches Okenakal Falls. நமக்கு நல்லாவே தெரியும் ஒகேனக்கல் ஃபால்ஸில் காவேரி ரிவர் வரும். ஃபால்ஸ்னால் நீர்வீழ்ச்சின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸு. அது மாதிரி வர அந்த இடத்துல ரீச் பண்ணுறது வரைக்கும் காவேரின்ற ரிவர் வந்து நிறைய ட்விஸ்ட் ஆகி வருதான், அதாவது வளைஞ்சு வளைஞ்சு வருது. பள்ளத்தாக்குகள் நிறையா அதில் இருக்குது, ரொம்ப ஆபத்து மிகுந்த பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வைல்டு கார்ஜஸ்னு அர்த்தம். அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ எ ஸ்ட்ரெயிட் நேரோ கார்ஜ் நியர் சேலம். சேலத்துக்கிட்ட வந்து நேரோ கார்ஜ், ரொம்ப குறுகலான ஒரு பள்ளத்தாக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் வளைஞ்சு வளைஞ்சு வருது, அதுக்கப்புறம் ஒகேனக்கல் ஃபால்ஸை தாண்டி சேலத்துக்கு வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த காவேரி பிரேக்ஸ் அட் ஸ்ரீரங்கம் ஐலாண்ட் வித் 2 சேனல்ஸ், ரிவர் கொலேரோன் அண்ட் காவேரி. ஸோ காவேரி ரிவர் வந்து ஸ்ரீரங்கம் ஐலாண்டு கிட்ட. ஸ்ரீரங்கம்ன்றது தமிழ்நாட்டில் ஒரு ஐலாண்டு, அதாவது நிலத்துக்குள்ளாரே இருக்கிற ஐலாண்டு இது. ஏன்னா வந்து சுற்றி ரிவர் இருக்கும், அது வந்து ஸ்ரீரங்கம் ஐலாண்டு. கோயிலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வித் 2 சேனல்ஸ், அது வந்து 2 சேனலாக பிரியுது இந்த இடத்துல. காவேரி ரிவர் வந்து ரெண்டாக பிரியுது, கொளரன்றது ஒரு ரிவர், இன்னொன்று வந்து காவேரின்னே சொல்லுவாங்க. அட் லாஸ்ட் இட் எம்டிஸ் இன் டு த பே ஆஃப் பெங்கால் அட் பூம்புகார். பூம்புகாரில் போயிட்டு, பூம்புகார்ன்ற இடத்துக்கிட்ட பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு இந்த ரிவர் வந்து கலக்குது. நெக்ஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, இப்போ வெஸ்ட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நர்மதா. திஸ் ரிவர் ரைசஸ் இன் அமர்கந்தக் பிளாட்டியூ இன் மத்திய பிரதேஷ் அட் அன் எலிவேஷன் ஆஃப் அபவுட் 1,057 மீட்டர். ஸோ அமர்கந்தக்ன்ற பிளாட்டியூ, பிளாட்டியூனா பீடபூமின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் உயரமான பகுதியாக இருக்கும், உயரமாக இருக்கும் ஆனால் ஃபிளாட்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் பிளாட்டியூ. அதுக்கு வந்து அமர்கந்தக்ன்ற பேர் மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில். இது வந்து ஸ்டேட் மாநிலம், அந்த இடத்துல உள்ள இந்த பிளாட்டியூ. அண்ட் ஃப்ளோஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் அபவுட் 1,312 கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது. இட் கவர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்ட் ஃபார்ம்ஸ் 27 கிலோமீட்டர் லாங் எஸ்டுவரி பிஃபோர் அவுட் ஃபாலிங் இன் டு த அரேபியன் சி த்ரூ த கல்ஃப் ஆஃப் காம்பே. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடம் எஸ்டுவரின்றது கொஞ்சம் வித்தியாசமானது, அதாவது இந்த ரிவர் போயிட்டு கடலில் கலக்குதுல்ல, அந்த கடலில் கலக்கிற இடத்த வந்து எஸ்டுவரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வித்தியாசத்தெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரிவர் போயிட்டு கடலில் கலக்கிற இடத்த எஸ்டுவரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்டுவரி வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த ரிவர் வந்து, நர்மதா ரிவர் வந்து ஃபார்ம் பண்ணுது. அது எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னா 27 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த எஸ்டுவரி ஃபார்ம் பண்ணுதான். அது எங்கே போய் அந்த கடலில் கலக்குதுன்னா அரேபியன் சி கடல், ஏன்னா வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அதனால அரேபியன் சி. எதன் வழியானா கல்ஃப் ஆஃப் காம்பே,
காம்பேன்ற கல்ஃப், இதெல்லாம் வந்து குஜராத் கிட்ட இருக்கு. நம்மளுக்கு அந்த மேப்ல பார்த்தோம்னா தெரியும், வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், அதுதான் கல்ஃப் ஆஃப் காம்பே. நான் மேப்லையும் காமிக்கிறேன். இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமங் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. பெனின்சுலர் இந்தியாவில் இருக்கிற வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லயே இதுதான் ரொம்ப பெருசு, லார்ஜஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பிரின்சிபல் ட்ரிபியூட்டரிஸ் ஆர், இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ்லாம் எதுன்னு பார்த்தோம்னா பர்னர், ஹேலான், ஹெரான், பஞ்சர், தூதி, ஷக்கர், தவா, பர்னா அண்ட் கோலார், இதெல்லாம் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இப்போ நம்ம நர்மதா ரிவர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் தப்தி ரிவர். தப்தி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா வித் லென்த் ஆஃப் அபவுட் 724 கிலோமீட்டர். தப்தியும் ஒரு முக்கியமான ரிவர் தான் பெனின்சுலர் இந்தியாவில். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 65,945 ஸ்கொயர் கிலோமீட்டர். இவ்வளோ பெரிய ஏரியா கவர் பண்ணுது. தப்தி ரிவர் ரைசஸ் நியர் முல்டாய் டேங்க் இன் த பேட்டூல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ன்றது ஸ்டேட்டு, அங்கே உள்ள பேட்டூல்ன்ற மாவட்டம். டேங்க்னா அது ஏரியா தான் இங்கே குறிக்குது. இது வந்து டேங்க்னா நம்ம வீட்டில் இருக்க டேங்க்னு அர்த்தம் கிடையாது, இங்கே ஏரி. முல்டாய்ன்ற ஏரி கிட்ட இருந்து இந்த ரிவர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எலிவேஷன் உயரம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா 752 மீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்லோப்புன்னு பார்த்தோம், அந்த ஸ்லோப் இருந்தால் தான் நமக்கு ரிவரே ஃப்ளோ ஆகும். ஸோ உயரமான இடம் ஒன்று இருக்கணும், அந்த இடத்துல இருந்தால் ரிவர் உருவாகுது, அது வந்து பள்ளமான இடத்தை நோக்கி ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் ரிவருடைய கான்செப்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் ஒன்லி த 3 ரிவர்ஸ் இன் பெனின்சுலர் இந்தியா தட் ரன் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வெஸ்ட் டைரக்ஷன் ஃப்ளோ ஆகிற 3 ரிவரில் இதுவும் ஒன்று பெனின்சுலர் இந்தியாவில். த அதர்ஸ் பீயிங், இது போல இருக்கிற மற்ற ரிவர் பார்த்தோம்னா நர்மதா ஒன்று, மாஹி இன்னொன்று ரிவர். ஸோ நர்மதா ரிவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செகண்ட் ரிவர் தப்தின்னு பார்த்துருக்கோம். மூணாவது வந்து இன்னொரு ரிவர் என்னன்னா மாஹின்ற ஒரு ரிவர். த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் வாக்கி, கோமை, அருணாவதி, அனேர், நேசு, புராய், பஞ்ச்ரா அண்ட் போரி, இது எல்லாமே அந்த ட்ரிபியூட்டரிஸோட நேமு, அதாவது தப்தி ரிவருடைய ட்ரிபியூட்டரிஸ் நேம். இட் அவுட் ஃபால்ஸ் இன் டு த அரேபியன் சீ த்ரூ த கல்ஃப் ஆஃப் காம்பே. அந்த கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக தான் இந்த ரிவரும் தப்தி ரிவரும் அரேபியன் சீல போய் கடலில் கலக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ரிவர்ஸ். சவுத் இந்தியாவில் உள்ள ரிவர்ஸ் உடைய குணாதேசியங்கள் என்னென்ன, அதனுடைய பண்புகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து தான் இந்த ரிவர்லாம் ஃபார்ம் ஆகுது உருவாகுது. ஷார்ட்டாக இருக்கும், நேரோவாக இருக்கும். ஷார்ட்னா அதனுடைய நீளம் வந்து குறைவு. ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் பார்த்தோம், அதுவே சவுத் இந்தியாவில் உள்ள பெனின்சுலா ரிவர்ஸ் வந்து நீளம் குறைவு, நேரோ, ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். அதாவது விட்த் வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும், விட்த் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸில் அதிகமாக இருக்கும். அப்படியே கம்பேர் பண்ணி படிங்க, எல்லா பாயிண்ட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் பெரநேல் என்ற நேச்சர், ஸோ அது வந்து பெரநேல் பார்த்தோம், எப்போதுமே தண்ணி இருக்கும், வற்றவே வற்றாது, இது வற்றும், சீசனல், அதாவது நான் பெரன்னியல். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், இது வந்து தண்ணி வந்து இந்த தண்ணி மூலமாக அதிகமாக நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து சூட்டபிள், பெனின்சுலா ரிவர் சூட்டபிள், அதனால தான் நிறையா வந்து கரண்ட் தயாரிக்கிற இடம் வந்து பெனின்சுலா ரிவரில் இருக்கும். ஃபிஃப்த்து நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன், நேவிகேஷன் பண்ண முடியாது, ஏன்னா இதில் உயரம், அதாவது ரொம்ப உயரமான இடம், அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பள்ளம் மாதிரிலாம் வரும், அது மாதிரி வந்ததுன்னா நம்ம போட்லலாம் போக முடியாது. ஸோ அதனால் இந்த ரிவர்லாம் வந்து பெனின்சுலா ரிவர்லாம் வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு கஷ்டம், அதனால் யூஸ்ஃபுல் கிடையாது அதுக்கு. ஸோ இப்போ பார்த்த ரிவர் எல்லாத்தையுமே நம்ம மேப்பில் ஒரே ஒரு டைம் பார்ப்போம். ஸோ இந்த சைடு வந்து ஈஸ்ட்டு, இந்த சைடு வந்து வெஸ்ட்டு. ஈஸ்டை நோக்கி வர ரிவர்லாம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், வெஸ்ட்டை நோக்கி போகிற ரிவர்லாம் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இவ்வளோதான் பேசிக். இதில் வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி நம்ம பார்த்தோம், அதே போல் நர்மதா, தப்தி பார்த்தோம், இன்னொரு ரிவர் வந்து மஹினும் பார்த்தோம். இதெல்லாம் முக்கியமான ரிவர் வெஸ்ட் ஃப்ளோயிங்கில். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்த ரிவர். இதெல்லாம் மேப்லேயும் நீங்கள் புரிஞ்சிங்க, அதுக்கப்புறம் பாயிண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.